கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்க வாழ்க்கையில விடியட்டும். எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் வருஷத்து பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம், ஐப்பசி மாதம் 12ஆம் நாள். இந்த நாளில் சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். எப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் சிவபெருமானை வழிபடும் போது இந்த பிராரப்தம், சஞ்சிதம், ஆகமியம்லாம் ரொம்ப இருக்கும். நம்மளுடைய கர்மா கழிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவ மூட்டைகளை கழுவுவது இந்த மாதிரி நாட்களில் தான். சிவபெருமானை தரிசனம் பண்ணி அவற்றை மனதார மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு நான் செய்த பாவங்களையெல்லாம் கரைச்சி விடுப்பான, அவற்றை மன்னிப்பு கேட்கணும். வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சில குடும்பங்களில் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சனிகேது சேர்க்கை, இப்படி பல்வேறு விதமான சேர்க்கைகளை பார்க்குறோம் குடும்பங்களில். அதனால் அவர்கள் படக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பிரதோஷ வழிபாடு செய்கிறோம், சிவனை வழிபாடு செய்கிறோம். வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் நல்லா இருக்கும். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான், அவருடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் போறான்றது மிகுந்த விசேஷம். இதனால கல்யாண செய்தி கூடிவார். மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடிவார். அயல் நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அங்கே வேலை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தேக ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், அது உங்களுக்கு தேவைப்படுகிறது. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் இப்போ மிக அவசியம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. பலர் கேட்குறாங்க, சார் வயதான காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னை நன்னா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் ஜாதகப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு வயசானவனால எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்துப்பாங்களோ அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய ராசியில், இல்லாவிட்டால் உங்கள் லக்னத்தில் குரு பகவான் இருந்தாலும் சரி, லக்னத்தை குரு பகவான் தொடர்பு கொண்டாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலோ தொடர்பு கொண்டாலோ சரி, எந்த அப்படி இந்த எந்த வகையில் இருந்தாலும் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையுடைய பிற்காலத்திலே உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த நாள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. வியாபாரத்தை ரொம்ப தந்திரமாக செஞ்சு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. பெண்களுக்கு வந்து கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் கோளாறுகள் அதெல்லாம் இருக்கலாம். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது பெண்களுக்கு மிக அவசியமாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த நாளில் பெரிய அளவிற்கு பண வருமானம் வரும்னு தெரியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் மஞ்சள் வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இது மதனகோபால யோகம். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும், காதல் கல்யாணம் கூடி வரும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நாட்களில் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். சில குடும்பங்களில் வந்து கணவனுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது அவருடைய மனம் புண்படாமல் இன்னைக்கு பேசுவதும் உங்களுக்கு மிக அவசியமாக இருக்குது. இந்த நாள் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு சில ஆபத்துக்கள் விளையலாம், கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதே மாதிரி கடலில் குளிக்க செல்லக்கூடியவர்கள், அதாவது பெரிய விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கடலில் நீராட செல்லக்கூடியவர்கள் கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வதும் உங்களுக்கு மிக நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். இது உங்களை மதிப்பு மரியாதை உயரும்.
வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரும், பொருளாதார நிலை உயரும், உங்கள் பிள்ளைகளால் ஒரு மன நெருக்கடி வந்துட்டு போகும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நாளாக அமையப்போகிறது. இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் என்பது உங்களுடைய காரியங்களெல்லாம் வெற்றியை தரப்போறார், பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையப் போகிறது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பேச்சில் எக்காரணம் கொண்டும் கோபம் வேண்டாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்க. புதிய சொத்துக்கள் வாங்குகிற போது அதனுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் சொத்துக்கள் வாங்குகிற முயற்சி வேண்டாம். இந்த நாள் வந்து ஒரு சில செல்வ செழிப்பையும் மன மகிழ்ச்சியும் தரும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்கள் புதுமைகள் செய்து சாதிப்பீங்க. உங்கள் ஃபீல்டில் புதுமைகள் செய்து நீங்கள் சாதிக்க போகிறீங்க. குறிப்பாக புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது, புதிய ஆராய்ச்சிகள் பண்ணுவது என்றும் கூட இந்த நாளில் இருக்கும். நரம்பியல் நிபுணர்கள், முக சீரமைப்பு சம்பந்தமான படிப்புகள் படித்தவர்கள், பல் மருத்துவம் படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் உயரும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிந்த மனசு உண்டு, பிறருக்கு உதவக்கூடிய மனசு உண்டு. நீங்கள் என்ன ஒரு தொழில் செய்திருந்தாலும் அந்த தொழிலில் இப்போ ஒரு பெரிய வளர்ச்சி கடகராசிக்காராளுக்கு வரப்போகிறது. இந்த மாதிரியான நாளில் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல சுக்கரனும் புதனும் நெஞ்சிருக்கிறது. நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகிறது, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பலருக்கு வேலைக்கு செல்லக்கூடியவாளுக்கு உங்கள் வேலையில் ஒரு ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் போன்றவை வருவதற்குரிய வாய்ப்புகளும் இந்த நாளில் கூடி வரும். 3 இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 2 இடத்திலும் பிறகு 3 இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம் அமையிறது. சூரியன் 4 இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அதனால் தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு வீடு மாறக்கூடிய சிந்தனைகள் பெருகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஞாபக ஆற்றல், இந்த வளர்ச்சி மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமையும். வீட்டில் சில இடங்களில் இன்னைக்கு மின்சார சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மின்சார கசிவுகள், மின் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கூடுதல் பாதுகாப்பு தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாக, நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளில் ஒரு பரபரப்பு இருக்கும், உங்கள் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும், ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாமே நல்லா இருக்கு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போட வேண்டாம். அதே போல் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அரசு பணியாளர்கள் உங்கள் ஃபைல்களில் கையெழுத்து போடும்போதும் சரி, எந்த விஷயத்திலும் ஒரு நேர்மையை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கி மிக அவசியம். பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. ஏன்னா சிலருக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருக்கிற போது தேவையில்லாத சில தொந்தரவுகளை கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறதுனால நேர்மையாக செயல்படுகிற போது கிரகங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் நிம்மதியாக வாழலாம். 4 இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் ஒரு அழகான வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், நல்ல சோஃபிஸ்டிகேட்டட் ஹவுஸ், நல்ல ஃபர்னிஷ்டு ஹவுஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம், குடிபோகக்கூடிய யோகத்தையெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பா. நல்ல அற்புதமான நேரம் இந்த நேரம். கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வரப்போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் அருமையாக இருக்கார். நல்ல ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம். 31 தீபாவளி பண்டிகை, அதற்கு இப்போ ஆயத்தமாகி கொண்டிருப்பீர்கள். நல்ல ஆடைகளை வாங்குவது, உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்குறது, உங்களுக்கு வாங்குறது, மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்கள் இல்லங்களில் இன்னைக்கு தென்படுறது. குடும்பத்துடைய சந்தோஷத்தை பார்த்து பார்த்து நீங்களும் அப்படி பூரிப்படைகிறீங்க. உங்களுடைய வருமானம் உயர்கிறது. இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் மிகச்சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக முடியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் பேச்சுக்கு வீட்டில் ஒரு மதிப்பு மரியாதை கூடுது. நாள் நல்லா இருக்கு. நம்ம பேச்சு 4 மதித்தா தானே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. உண்மைதான், உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இன்றைக்கி பெருகி நல்லா இருப்பீங்க.
அதே மாதிரி புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது பாருங்க. அப்படி அதுக்கு ஒரு ஒரு சேலை வாங்குறது, அந்த சேலைக்கு தகுந்தாப்புல ஒரு டிசைனாக அதுக்கு பொருத்தமான வளையல்கள் வாங்குவது, அப்படி அணிகலன்கள் வாங்குவதில் அந்த மகிழ்ச்சியெல்லாம் வேறு இன்றைக்கி தெரியுது. நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம், பச்சை வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பாருங்க ரெண்டாம் இடத்துல புதனோடு சேர்த்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நீங்கள் இழந்த பணம் ஒன்று, இல்லை இழந்த ஒரு பெரிய பொருள் ஒன்று, அது மீண்டும் வந்து கிடைக்கும். பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்க, என்னமா பேசுகிறாரியா அவர் அப்படிம்பாங்க உங்களை. அப்படி நல்ல வசீகரம் இருக்கும். நல்ல ஒரு சேலை எடுத்தால் கூட இன்னைக்கு அடைய தீபாவளி பண்டிகைக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. சேலை எடுத்தீங்கன்னா கூட இதை மாதிரி இன்னொரு சேலை இருக்கா, இது ஒன்று தான் இருக்குமா அப்படின்னு பார்த்து அதை எடுப்பீங்க. உங்களை மாதிரி அடுத்தவங்க கட்டிடக்கூடாது அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான சேலை எடுக்க போகிறீங்க. உடைகள் வாங்குவதிலையும் சரி மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நகைகள் வாங்குகிற யோகமும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமாக நகைகள் வாங்குகிற யோகம் கைகூடி வரும். படிக்கிற மாணவர்கள், குறிப்பாக ஆரம்ப பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். ராசிக்குள்ளே சூரியன் நீச்சமாக இருக்கார் பாருங்க, அப்பப்போ அப்பாவை பார்த்தா ஒரு எரிச்சல் கோபம் வரும். மாமனாருடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிடுறது இப்போ நல்லது. தனியார் துறையை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டு இருக்கும். பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சிலருக்கு மனைவி பக்கபலமாக இருந்து அந்த பிஸ்னஸில் துணை இருப்பாங்க பாருங்க, அது பெரிய வளர்ச்சியை தரும். இது ரொம்ப நல்ல நாளுங்க, அருமையான நாளுங்க, குடும்பத்தில் சந்தோஷமான நாள். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் பெருகுது பாருங்க, நல்ல ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், மஞ்சள் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு சொன்னாம் பாருங்க, எப்பவுமே ஒரு நேர்மை, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ லாபாதிபதி புதன் உட்கார்ந்தார் ராசியில், எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய லாபம் உங்களுக்கு உண்டு. ஒரு படிப்பா, படிப்பில் ஒரு பெரிய ஆளாக நீங்கள் சாதிச்சிட முடியும். சுக்கரன் வந்து உட்கார்ந்தாரு பாருங்க, கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரும். நம்ம மகளுக்கு ஒரு வரன் அமையிலையே, நல்ல வரன் அமையிலையே அப்படின்னா பையன் வீட்டிலேருந்து இப்போ தேடிக்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்காரு, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான், உங்கள் பொண்ணை தான் நாங்கள் கட்டணும்னு நினைக்கிறோம், உங்கள் குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு சம்மந்தம் பேச வருவாங்க பாருங்க. நம்ம பொண்ணை நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு, நம்ம வீட்டில் தான் சம்மந்தம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேடி வராங்கன்னா ஒரு மகிழ்ச்சி பாருங்க, அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் இருப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஸ்வீட்ஸை அப்படி விரும்பி சாப்பிடுவீங்க. இது ஒரு யோகமான நாளாக இருக்குது. ஸ்வீட் கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி நரம்பியல் நிபுணர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கண் மருத்துவர்கள், எலும்பு மருத்துவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குங்க. சந்திர பகவானை பாருங்க, அவர் இன்னைக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் உட்காந்துடுறாரு. 9, 10, 11 ஸ்தானங்கள் வளர்ச்சி அடையுதுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும், அங்கே வேலையை எழுந்து தவிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் இன்றைக்கி உண்டுங்க. படிக்க போயிருப்பாங்க, நம்ம வீட்டு பிள்ளைக்கு அங்கே போய் படிக்க போகிறாங்க பாருங்க, படிக்க போகிற இடத்துலையே அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் கிடச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி ஒரு யோகமான பல சூழல்கள் இருக்குங்க. பெண்கள் பல காரியங்களை திட்டம் போட்டு இன்றைக்கி செயல்படுத்துவாங்க. பிஸ்னஸில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இந்த கணித விஷயங்கள், கணித பாடங்கள் படிக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பெறுக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், பாக்கு வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மிகுந்த நன்மையை நீங்க பண்ண போறார். தூரத்திலேருந்து ஒரு செய்தி எதிர்பார்க்கிறீங்க, இந்த செய்தி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கை முன்னேறும் சொல்கிறீங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும். ஒரு பிஸ்னஸ் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் இடக்கூடிய ஒரு யோகம் கைகூடி வருது. சில பேருக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு தோணும். பிபிஓ சென்டரில் பலருக்கு இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கும். நேற்று வரை இருந்த மனசு வருத்தங்கள் இன்னைக்கு விலகும். மனைவி மக்களோடு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இது வந்து சேரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் மெல்ல ஒரு ஈடுபாடு பெருகும். செவ்வாய் பகவான் 8ல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போகணும்,
நீர்நிலைகளில் குளிக்க போகும்போது, குறிப்பாக கடல்ல குளிக்க போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இந்த மாதிரி நேரங்களில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுறதோ, கடல் சம்பந்தமான ஆபத்துக்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனாலே கொஞ்சம் கவனமா இருங்க. முருகப்பெருமான வழிபடுங்க. மனிதனுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் விலக முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உதவும். அதே மாதிரி எட்டுல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்காம கட்டணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுக்கு வாஸ்து பார்த்து தான் நீங்க கட்டணும். முதல்ல உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு வீடு வாங்கணும்னு நம்ம நினைச்சிட்டாலே நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்துல வீடு வாங்குற நிலை வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வீட்டை வாங்கினீங்கன்னா, அந்த நேரம் வந்த பிறகு வீடு வாங்கினீங்கன்னா நீங்க நிம்மதியா வாழ முடியாது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இல்லாத போது வீடு முயற்சிகளை இறங்குவீனா தடை வருது. அது ஒரு விஷயம். இரண்டாவது, வீடு வாங்கும்போது வாசல் எப்படி இருக்கணும், எந்த திசையில எது வரணும், நம்ம ஜாதகப்படி எது பொருந்தி வரும், அந்த வீடு சதுர வீடா இருக்கணுமா, செவ்வக வடிவில் இருக்கணுமா, எந்தெந்த மூலைகள் எப்படி இருக்கும், தெருக்குத்து இருந்தா நல்லதா இல்லாட்ட நல்லதா, எவ்வளவு விஷயம் பாருங்க. ஒரு ஃபிளாட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபிளாட்டுடைய அமைப்பு நம்ம ஜாதக ரீதியா நல்லா இருக்கா, நம்ம மனைவிக்கு நல்லா இருக்குமா, பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குமான்னு நீங்க பார்க்கணும்ல. அதெல்லாம் அப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குங்க. தனுசு ராசிக்காருக்கு அது மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க செயல்படணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. உங்க என்ன வாங்க போறீங்களோ, அந்த வீட்டுடைய வீடா வாங்கினீங்கன்னா அந்த போட்டோ இல்லை அந்த வீட்டுடைய வரைபடம், அதை எடுத்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் கிடைச்சிரும். வீட்டை இடிச்சிட்டு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்து சிறு திருத்தங்களை பண்ணினாலே ஜெயிச்சுக்கிட்டு வந்துட முடியும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நேரம். இந்த நாளில் செல்வ செழிப்பு பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம், இளம் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரமா நிக்குது பாருங்க. சிலருக்கு கொஞ்சம் கால் வலி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல சிலர் வேணும்னே நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுவான். நாள் அப்படி இருக்கும்போது சில பேர் பிரச்சனை பண்ணத்தானே செய்வான். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. சில விஷயத்தை கடந்து போகணும். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை தடைப்பட்டு நின்னா அப்புறம் வாழ்க்கை அப்படியே ஒரு தடங்கள் ஆயிரும் பாருங்க. சில விஷயங்கள் அப்படி கடந்து போக பழகணும். மகர ராசிக்காரங்களுக்கு வருமானம் நல்ல முறையில் வரும். ஆனால் அந்த வருமானம் வந்து கொஞ்சம் செலவும் இப்போ அதிகம் ஆகிக்கிட்டு இருக்கும். சுக்கர பகவான் வந்து லாபத்தில் உட்கார்ந்தார் பாருங்க. வீட்டில் இப்போ நிறைய செலவாகும். மனைவி மக்களை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு நகையை வாங்கிறது, ஆடைகளை வாங்கிறது அப்படின்னு செலவாகும். ஆனால் சில செலவுகள் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை திரும்பாருங்க, ஒரு மன மகிழ்ச்சியை தரும். தீபாவளிக்கு செலவு பண்ணும்போது அதில் போய் நம்ம கஞ்சத்தனம் பார்க்கலாமா, அவங்க சந்தோஷத்துக்கு திருப்தியாக வாங்கட்டும் அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கும்போது எழுத்துப்பூர்வமாக பேச்சு ரீதியாக யாருக்கு இந்த வாக்குறுதி இப்போ கொடுத்துடாதீங்க. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அசால்ட்டாக ஒரு வார்த்தையை அள்ளி தெளிச்சு விட்டு நானாச்சு உதவி செய்கிறேன்னு சொல்லிடாதீங்க, அப்படி பார்த்துக்கிடுங்க. ஏழுல செவ்வாய் இப்போ நீச்சமாக உட்காந்துருக்காரு. சில பேர் நண்பன்கிற போர்வையில் உங்களுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நம்பிக்கை துரோகம் நடக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்க நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் பாருங்க, இன்னைக்கு 7 இடத்துலையும் 8 இடத்துலையும் போறாரு. இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் அமைதியாக போய்க்கிறார். சந்திரன் 8 போகும்போது இந்த மனசு இருக்கு பாருங்க, பார்க்குறவங்க மேலெல்லாம் ஒரு கோவப்படும். ஏன்னா சந்திரன் மனசை குடிக்கிறார் பாருங்க, அந்த மனசு ஒரு கொந்தளிப்பில் நிற்கும். சின்னஞ்சிறு தவறுகளை கூட இந்த மனசு பெருசு கொடுத்தும். அதனால் அமைதியாக நீங்கள் போய்க்கிடுங்க, குடும்பத்திலையும் சரி வெளியவும் சரி. இன்னொரு புறம் சிலருக்கு வேலை மாற்றம் அப்படி ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க, சூப்பராக இருக்குங்க, நல்ல வளர்ச்சி தெரியுது. பெண்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். நல்ல நாள், புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம். அப்படி தீபாவளிக்காக அப்படி பலகாரம், நீங்கள் ஸ்வீட்ஸ் வாங்குற அமைப்பு அப்படின்னு இந்த நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல அப்படி கூடி வருது. மன மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை பாருங்கள், பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வளர்ச்சி முன்னேற்றம் வரப்போகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக.
நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு பண விஷயங்களில் ஒரு பெரிய வெற்றிகள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை இல்லைங்க அப்படிங்கிறவங்க இன்னைக்கு முயற்சி பண்ணலாம், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாள் வந்து பெண்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எதிர்பார்க்குற காரியம் அனுகூலமாக முடியும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் ஒரு வேலை மாற்றமும் எதிர்பார்க்குற சந்தோஷமும் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. படிப்பில் ஒரு நல்ல வளர்ச்சி தெரியுது. இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் பச்சை வண்ணம். நண்பர்களே, நம்முடைய இந்த ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கின்னு இருக்கு. பிரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நீங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.